இயக்கத்தில் ஆர்யா நடிக்கும் காதர் பாட்சா என்ற முத்துராமலிங்கம் திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. ரஜினி சார் மீட் பண்ணல, ரஹ்மான் சாரையும் மீட் பண்ணல முதல் படத்துல. நான் எழுதி கொடுத்துட்டேன், காதலின் தேடல் போடலாம் வேணாம், அது கேட்ட மாதிரி இருக்கு. இது வாழ்வின் தேடல் போடலாமா வேணாம், அது ரொம்ப ஃபிளாட்டா இருக்கு. இல்ல இது வந்து எனக்கு அந்த படத்துல ஒரு பாட்டு பண்ண சொல்லி கேட்டாங்க, ஊ சொல்றியா சாங் வந்து என்ன பண்ண, அந்த பாட்டு மட்டும் பண்ணல. இந்த சொசைட்டி வந்து கொஞ்சம் கொஞ்சமா ரைட்டர்ஸை மதிக்க ஆரம்பிச்சிருக்கு நம்ம ஃபிலிம் இண்டஸ்ட்ரின்றது. சினிமா விகட நேர்களுக்கு வணக்கம். தமிழ் சினிமாவில் கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கடந்து இன்னமும் பயங்கரமான ஒர்க்ஸ் எல்லாம் வந்து லைனப்பில் வச்சிருக்கிறார் லிரிசிஸ்ட் மதன் கார்கி அவர்கள். ஸோ விரைவில் அவர் டைரக்டர் ஆவாரா அப்படின்ற கேள்வியெல்லாம் எழுற அளவுக்கு, ஸோ அடுத்தடுத்து ஒரு கதை திரைக்கதை வசனம் அப்படின்னு சொல்லி பயங்கர ஆக்டிவாக இருக்காங்க. ஸோ இப்போ பாடல்கள் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் மற்ற மொழிகளிலிருந்து தமிழில் வரக்கூடிய படங்கள் எல்லாத்துக்குமே வந்து பக்காவான டயலாக்லாம் கொடுத்து நம்மளை இன்னும் என்டர்டெயின் பண்ணிகிட்டே இருக்கிறாரு வெவ்வேறு ஆஸ்பெக்டில். ஸோ மதன் கார்கி அவர்களோட தான் இந்த இன்டர்வியூ இருக்க போது, வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன், நீங்க இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். அதான் சார், நம்ம 15 வருஷம் அப்படின்றது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. ஆனால் எந்த ரிலீஸ் ஆனது 2010 நீங்கள் ட்வீட் பண்ணோடனே எல்லாருக்கும் ஷாக், அதுக்குள்ளே நமக்கு 15 வருஷம் வயசு ஆயிடுச்சா அப்படின்ற மாதிரி. அப்புறம் நீங்கள் அதுலேயும் மென்ஷன் பண்ணியிருந்தீங்க 2008 மே மாதம் மே 21 இந்த பாட்டு எழுதினேன் அப்படின்ற மாதிரி போட்டிருந்தீங்க எறும்பில் உரதையும். ஸோ அந்த நாள் அப்படின்றது தான் வந்து உங்களுடைய கெரியருடைய ஒரு தொடக்கமாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த தேதியிலிருந்து ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன் இந்த இன்டர்வியூவை. ஸோ எப்படி அது நடந்தது, நீங்கள் அந்த எந்த இடத்துல உட்காந்து பாட்டு எழுதுனேன்றது முதற்கொண்டு அதில் மென்ஷன் பண்ணியிருந்தீங்க காலேஜ் கிரவுண்டில் ஸ்போர்ட்ஸ் கேலரியில். அந்த நாள்லேருந்து ஆரம்பிக்கலாம் சார். கண்டிப்பாக. சங்கர் சார் வந்து நான் அந்த படத்தில் வந்து டெக்னிக்கல் அட்வைசராக ஜாயின் பண்ணேன், டயலாக்ஸும் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ வந்து இந்த பாட்டுக்கான சுச்சுவேஷன் நான் ஏற்கனவே அவர்கிட்ட முதல் வாட்டி பார்க்கும்போதே ஒரு பாட்டு எடுத்துகிட்டு போய் கொடுத்துருந்தேன். ஒரு சும்மா ஒரு வரி எழுதியிருக்கேன் சார், நீங்கள் பாருங்கள் இந்த பாட்டு எப்படி இருக்கும்ன்ட்டு. அதுக்கு எனக்கு கதையெல்லாம் தெரியறதுக்கு முன்னாடியே ஒரு மெஷின் வந்து லவ் லெவல் இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்ன்றது ஒரு இதெல்லாம் எழுதியிருந்தேன். அவர் வந்து ரொம்ப சர்ப்ரைஸ் ஆகிட்டாங்க, இதே மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்குது படத்தில், ஆனால் பாட்டு வந்து வாலிசர் தான் எழுதுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ சொல்லிட்டாங்க. அதுக்குன்னா அப்புறம் நான் கேட்கவே இல்லை அதை பற்றி. நான் வந்து வசனங்கள் எழுதிட்டேன், இதை எழுதிட்டேன். வசனங்கள்லாம் பிடிச்சி போயிட்டு ஒரு நாள் வந்து வசனங்கள்லாம் ரொம்ப நல்லா இருக்குது, எனக்கு நீங்கள் பாட்டு ட்ரை பண்ணலாம்னு நினைக்கிறேன், ஆனால் எப்படி வரும்னு தெரில, நீங்கள் எழுதிட்டு வாங்க நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சொன்னாங்க. சொல்லிட்டு அரௌண்ட் அந்த மே மிட்ல தான் சொன்னாங்க. இந்த அப்போது என்னோட காலேஜ் டீச் பண்ணிட்டு இருந்தேன், டீச் பண்ணிட்டு இருந்தப்போ மதியானம் எனக்கு கொஞ்சம் ஃப்ரீ டைம் இருக்கும், ஒரு 2 hours ஃப்ரீ டைம் இருக்கும். ஸோ அப்போ நான் கேலரியில் போயிருந்தேன், கேலரி எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம். ஸோ அந்த கேலரியில் தான் நிறைய நான் என்னுடைய ஒய்ஃப் அடிக்கடி சந்திக்கிற ஒரு இடம், எங்களோட சொசைட்டி மூலமாக நிறைய காலேஜோட ஆக்டிவிட்டீஸ்க்காகன்னு சொல்லிட்டு நிறைய நினைவுகள் வந்து அந்த கேலரியோட இருக்குது எனக்கு. ஸோ அங்கே நல்லா காற்று நல்லா இருக்கும், அதனால நான் அங்கே போயிட்டு உட்காந்துட்டு அந்த மாலையில் வந்து உட்காந்து எழுதிட்டு இருந்தேன். ஒரு கிடக்கிடக்கிடன்ட்டு ஒரு 4-5 வருஷன் எழுதினேன். ஒரு 5 வருஷன் எழுதிட்டு செம ஃபாஸ்டாக முடிச்சு, ஒரு 1.5 hours முடிச்சு எழுதிட்டேன். எழுதிட்டு அடுத்த நாள் வந்து சங்கர் சார்க்கு கொண்டு போய் கொடுத்தேன். கொடுத்துட்டோன்னா அவருக்கு ரொம்ப பிடிச்சிச்சு, லைன்ஸ் எல்லாம் ரொம்ப அப்படி கோட் பண்ணார். 5 வருஷன்லேருந்தும் லைன்ஸ் கோட் பண்ணார். கோட் பண்ணிட்டு ரஹ்மான் சார்க்கு அனுப்பி வச்சாங்க. ரஹ்மான் சார் அதுக்கப்புறம் ரஹ்மான் சார் ஒரு மெலடி கொடுத்தாங்க. அந்த கொடுத்த மெலடிக்கு நான் எழுதின லைன்ஸை ஃபிட் பண்ண முடியுமா, அந்த தாட்ஸ் ரொம்ப அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு சங்கர் சார் கேட்டாங்க. அதில் அவருக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வரியை முதல் வரியாக வச்சு ஆரம்பிச்சு பாட்டு. ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு உள்ள டைலாக் ரைட்டராக உள்ள டெக்னிக்கல் அட்வைஸ் உள்ள போனதுக்கப்புறம் வசனம் எழுதுறீங்க அப்படின்னு விஷயங்கள் இருக்கும்போது, ஸோ ஃபஸ்ட்டு ஒரு பாடல் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கும். இது ஓகே ஆகுது, சங்கர் சார் ரஹ்மான் சார் எல்லாருமே ஓகே சொல்கிறாங்க அப்படின்னு தானும். வைரமுத்து சார் நிறைய பாட்டு வந்து ரஜினி சார் எழுதியிருக்காங்க. ஸோ ரஜினி சார்கிட்ட வந்து இந்த விஷயத்தை கொண்டு போய் எடுத்துகிட்டு போகும்போது உங்களை எப்படி அதுக்கு முன்னாடியே பரிச்சயம் இருந்ததா, இல்லை நீங்கள் தான் இந்த பாட்டு எழுதினீங்க மாதிரி ஒரு அறிமுகப்படுத்துறதுல நடந்ததாங்க? ரஜினி சார், ரஜினி சார், நான் ரஜினி சார் மீட் பண்ணல, ரஹ்மான் சாரையும் மீட் பண்ணல முதல் படத்துல. நான் எழுதி கொடுத்துட்டேன், அவங்க பாட்டு ஒளிப்பதிவு முடிஞ்சிச்சு. ஒளிப்பதிவு முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் வெளியில வரும்போது தான் கேட்டேன். அந்த ஆரம்பத்துல அப்படிதான் இருந்துச்சு. அந்த ரஹ்மான் சார் கூட போன்ல பேசினேன், ஆனா இது நேர்ல போயிட்டு அந்த ஒளிப்பதிவு போது அங்க இல்ல. எனக்கு அது எல்லாமே வந்து ரொம்ப அப்பதான் ஆரம்பிக்கிற எனக்கு ஒரு நிறைய முதல்ல வந்து நம்பிக்கை இல்லை, பண்ண முடியுமா முடியாதா அப்படின்ட்டு. ஏன்னா எனக்கு தமிழ் இலக்கியங்கள்ல பெரிய பரிச்சயம் இல்லை. ஸோ இலக்கணமும் வந்து அவ்வளோ ரொம்ப ஸ்ட்ராங்காக இலக்கணத்தையும் படிக்கலை. எனக்கு கேட்டதெல்லாம் திரைப்பாடல்கள் கேட்ட ஒரு அறிவு, திரைப்படங்கள் பார்த்த ஒரு தமிழ், அதிலிருந்து கிடைச்ச தமிழ் தான் என்னோடய தமிழ் அறிவு. அதுக்குள்ளே இருந்துகிட்டு தான் நான் வந்து ஏதாவது புதுசாக பண்ணணும்னு சொல்லிட்டு யோசிச்சு அதிலிருந்து எடுத்து இந்த பாடல்கள் பண்ணேன். ஸோ அப்போ அந்த ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு அந்த ஒரு தருணம், அந்த ஆரம்பகால தருணம், அது நடக்குமா, இந்த பாட்டு வெளிவருமா வெளிவராதா, எடுத்துப்பாங்களா இல்லை மாற்றிடுவாங்களா, படத்தோட எண்ணில் எப்படி வரப்போகுது எதுவுமே தெரியாது.
ஆடியோ ரிலீஸ்க்கு கொஞ்ச நாள் முன்னாடி இந்த பாட்டு படத்தில் இருக்குது, என்னோட ரெண்டு பாடல்களும் படத்தில் இருக்குதுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க, சங்கர் சார் சொன்னாங்க. ஸோ ஆடியோ லான்ச் வந்து மலேசியாவில் நடந்துச்சு. ரஜினி சார் வந்து இந்த என்டையர் ப்ராசஸ் படம் ரிலீஸ் வரைக்கும் மீட் பண்ணல. ஆமாம், சின்ன வயசில் நிறைய வாட்டி மீட் பண்ணியிருக்கேன், வர நிறைய இதில் பண்ணியிருக்கேன். மலேசியாவில் அந்த ஈவெண்ட்டில் வந்து மீட் பண்ணிட்டு அப்போ பார்த்தது தான். அப்பயும் ஸ்டேஜில் சங்கர் சார் வந்து அறிமுகப்படுத்தினாங்க சொன்னாங்க. யா, ரொம்ப அழகான ஒரு மெமரி. நான் சின்ன வயசுலேருந்து அவரோட படங்கள் பார்த்து வளர்ந்தது. அவருக்கு அவர் கூட நிறைய நிகழ்வுகளில் வீட்டுக்கு வருவாங்க, அவங்க வீட்டுக்கு போவோம், அந்த மாதிரி நிறைய நிகழ்வுகள் இருக்குது. முதல் பாடல் அவங்களோட படத்துக்கு எழுதுனேன் அப்படின்றது ரொம்ப பெரிய மகிழ்ச்சி எனக்கு. ஓகே, ஏன் நீங்கள் இப்போ 2010 எந்திரன் வந்தது, ஸோ கிட்டத்தட்ட 18 வரைக்குமே நீங்கள் நிறைய படங்களில் ஒரு படம் வருது அப்படின்னா அதில் எல்லா பாட்டும் நீங்கள் எழுதிடுவீங்க, அப்படி இல்லாட்ட ஒரு 2-3 பாட்டு அந்த மாதிரி எழுதிடுவீங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒரு 19 அப்புறமே வந்து உங்களுடைய ஃபிலிமோகிராஃபியில் படங்கள்ன்றது ரொம்ப கம்மியாயிருச்சு. இது டைலாக்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் கான்சென்ட் பண்ணுறதுனால. ஆமாம், ஏன்னா என்னால் எல்லா படங்களும் ஒத்துக்க முடியறது இல்லை. பாடல்கள் எழுதும் போது எனக்கு ரொம்ப எளிமையாக இருந்துச்சு. பாடல் மட்டும் தான் பண்ணுறேன், வருஷத்துக்கு ஒரு திரைப்படம் வசனம் பண்ணுறேன்ற மாதிரி பண்ணிட்டு இருந்தேன். அப்போ என்னால் வந்து ஆண்டுக்கு ஒரு 100 பாடல், 120 பாடல்ன்ற மாதிரி பண்ண முடிஞ்சது. நீங்கள் சொன்ன அதே ஆண்டு தான் 2019 அப்புறம் எனக்கு நிறைய படங்கள் வந்து வசனங்கள், கதை, திரைக்கதை அதுக்குள்ளே நிறைய போக ஆரம்பித்தேன். அதில் நிறைய அழைப்பு வந்துச்சு, அதெல்லாம் பண்ணேன். அது எடுத்து உள்ளே போயிட்டோன்னா ஒரு படத்துக்கே வந்து ஒரு 4 மாதம் 5 மாத காலம் அதுக்குள்ளே மட்டுமே இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ ஒரு ஆண்டுக்கு வந்து ஒரு 5-6 படகத்துக்கு வசனம் எழுதணும் அப்படின்னும் போது அத்தனை இயக்குநர்கள் கூட முழுசாக உட்காந்துட்டு அதை பண்ணணும். அதுக்கு நடுவில் அந்த படங்களுக்கு பாடல்கள் எழுதிட்டு ரொம்ப நேரம் கிடைக்கும் போது மற்ற படங்களுக்கு மட்டும் பாடலை எழுதுறதுன்ற மாதிரி பாடல்களை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டேன். மற்றபடி நான் பணியாற்ற படங்கள், வசனங்கள் எழுதுகிற படங்களில் பாடல்கள் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ எனக்கு பாடலாசிரியர்கள்கிட்ட கேட்கும் போது எனக்கு ஒவ்வொரு முறையும் வந்து ஆச்சரியமாக இருக்க விஷயம் என்னென்னா, இப்போ ஒரு லவ் பாட்டு எழுதுறோம்னா நம்ம அந்த கேரக்டர் நம்ம லவ் பண்ணி ஃபீல் பண்ணாதான் அந்த மாதிரியான வரிகள் இந்த மாதிரி இதெல்லாம் வரும். ஒரு கவிதையிலிருந்து ஆரம்பித்தா, பேசிக்லேருந்து ஆரம்பித்தாலே அப்படி தான் வரும். ஸோ ஒரு ஹீரோயிசம் அப்படின்றது நம்ம மனசில் ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு அதுக்கு இந்த மாதிரியான சாங்ஸ் வார்த்தைகள் வரும் இல்லையா. ஸோ நம்மளுடைய மூடு ஒரு மாதிரி இருக்கும், ஆனால் அதுக்கு நேர் எதிரான ஒரு மனநிலையில் இருந்து அந்த சாங் எழுதுகிற மாதிரியான சூழல் வந்திருக்கும். அந்த மாதிரி ஒவ்வொரு பாடலும் வெவ்வேறு ஜானர்ல இருக்கும். ஒரு பாடல் ரொம்ப மகிழ்ச்சியோட உச்சத்துல இருக்கும், ஒரு பாடல் வந்து சோகத்தோட ஆழத்துல இருக்கும், எல்லாம் மாறி மாதிரி இருக்கும். சோ அந்தந்த பாடல் எழுதும் போது முழு கவனமா அந்த இடத்துல போய் அந்த பாத்திரமா மாறி அந்த சூழலை புரிஞ்சுக்கிட்டு அங்க இருந்துட்டு எழுதணும். எழுதிட்டு நிறைய நாள் வந்து என்னன்னா, சில சமயங்கள்ல அது மாதிரி நம்ம மனநிலைக்கும் பாடலோட மனநிலைக்கும் ரொம்ப முற்றிலும் வேறுபாடு இருக்கிற சமயத்துல எனக்கு தலைவலிலாம் வரும். ஏன்னா எழுதிட்டு இருக்கும்போது, ஏன்னா அதோட மைண்ட் அமைதியா இருக்கும்போது பயங்கர சம கட்ஸோட பயங்கர இதுவா ஒரு கோவத்தோட இருக்கிற பாடல்கள்லாம் எழுதிட்டு இருக்கும்போது அதுக்குள்ள நம்ம போகும்போது ஆக்சுவலி ஒரு கான்ட்ராஸ்ட் ஒன்று இருக்கு. எப்படி வந்து இப்போ ஆர்க்டிக்ல இருக்கிற ஒரு ஆளை கூட்டு வந்து நீங்க உடனே இங்க சென்னை வெயில விட்டா அவங்க எப்படி ஆவாங்களோ அந்த ஒரு கான்ட்ராஸ்ட் இருக்குல்ல, அது உடம்பு ஏத்துக்காது. அது மாதிரி மைண்ட் சில விஷயங்களை ஏத்துக்காது, ஆனா அது பழகிடுச்சு காலப்போக்குல. அது பழகிடுச்சு, நிறைய அப்படி பண்ணிருக்கேன், தொடர்ந்து பண்ணிட்டு தான் இருக்கேன். எல்லாம் எப்பவுமே நம்மளோட மனநிலைக்கு ஏற்ற மாதிரி தான் பணிகள் வரும்னே சொல்ல முடியாது. நம்ம அந்த பாத்திரங்களா மாறி அந்த அவங்களோட கோவத்தோட இருந்து அவங்களோட அழுகையோட அழுது அவங்களோட முழு பயணத்துல நம்ம டிராவல் பண்ணும்போது தான் அது உண்மையா இருக்கும் அந்தந்த மூமெண்ட்ஸ். ஓகே, ஸோ ஏதாவது எக்ஸாம்பிள் ஷேர் பண்ணலாமா சார்? இப்போ நீங்க ஒரு மனநிலையில இருந்திருப்பீங்க, இப்போ நீங்க சொன்ன மாதிரியே அதுக்கு நேர் எதிரான ஒரு, நீங்க சொன்ன அந்த ஆர்டிக் ரீஜியன்ல இருந்து சென்னை வந்த மாதிரி தான். ஸோ ஏதாவது ஷேர் பண்ணலாமா எக்ஸாம்பிள் இந்த பாட்டு? அப்படியே நான் நிறைய சோக பாடல்கள் எழுதியிருக்கேன். எனக்கு இவர் இமான் அவர்களோட இசையில வந்து புதிய உலகை தேடி போகிறேன் ஒரு பாட்டு, என்னமோ ஏதோ ஒன்று ஒரு படம். அந்த பாட்டு வந்து ரொம்ப ஒரு சோகமான ஒரு சுச்சுவேஷன் ஆக்சுவலி. நான் வந்து ரொம்ப ஆக்சுவலி நான் எப்பவுமே மோஸ்ட்லி நான் ரொம்ப சோகத்தில் இருக்க மாட்டேன். என்னோட மனநிலை வந்து லைக் ஆன் தி ஹை அந்த இதில் தான் இருக்கும். அந்த பாட்டு ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுச்சு. அந்த பாட்டு எழுதும்போது அதை எழுதி முடிக்கும்போது ஒவ்வொரு இது எழுதும் போதும் எனக்கு அப்படியே ஏதோ ஜஸ்ட் உள்ள ஏதோ ரொம்ப அப்படியே இதுவாகிட்டு வந்துச்சு. ஒரு அம்மாவை இழந்துட்ட ஒரு மகனுக்கு அம்மா பாடுற மாதிரியான ஒரு பாட்டு, இறந்து போன அம்மா பாடுறாங்கன்ற மாதிரியான ஒரு தெரியல அது ரொம்ப ஒரு மாதிரியான ஒரு சோகத்தை உள்ள கொண்டு வந்துச்சு. அந்த பாட்டு முடிச்ச உடனே அதுக்கப்புறம் எதுவுமே பண்ண தோணலை, அப்படியே ஜஸ்ட் அப்படியே ஒரு பிளாங்காக விட்டுட்டேன். அதுக்கப்புறம் இது மாதிரி நிறைய நிறைய சொல்லுவேன்னா, நிறைய இருக்கு, நிறைய பாடல்கள் இது மாதிரி இருக்கு. ஆனால்
எப்பவுமே வந்து எனக்கு மகிழ்ச்சியான பாடல்கள் எழுதும் போது பெருசா தெரியாது, ஆனா சோகமான பாடல்கள் எழுதும் போது ரொம்ப பாதிப்பு அதிகமா இருக்கும். ஸோ சில விஷயங்கள் இப்ப நம்ம ஒர்க்கே இப்ப நம்ம ஒரு இன்டர்வியூ பண்றோம், அந்த இன்டர்வியூ நம்ம நல்லா வந்துருச்சு அப்படின்னா அந்த நாள் ஃபுல்லா ஒரு பாசிட்டிவிட்டியோட இருப்போம்ல சார். ஸோ அந்த மாதிரி ஒரு பாட்டு எழுதி முடிச்சுட்டு அன்னைக்கு நாள் ஃபுல்லா உங்களுக்கு அந்த அந்த பாட்டு வரிகள் வந்து உங்களுக்கு ஒரு நிறைய பாசிட்டிவிட்டியை கொடுத்துருக்கும், நிறைய பாடல்கள் அது மாதிரி ஏதாவது ஷேர் பண்ணலாம். சொல்லுவேன் அண்மையில வந்து சீதாராமம்ல குறுமுகில் குறுமுகில் பாட்டு எழுதினப்ப எனக்கு ரொம்ப பிடிச்சது. வேற நிறைய பாடல்கள் அது மாதிரி சொல்லுவேன். நான் எண்ணினிய தனிமையின் ஒரு பாட்டு இருக்கு, டெடி பாட்டு, டெடியில அந்த பாட்டு எழுதின உடனே எனக்கு அவ்வளவு மகிழ்ச்சியா இருந்துச்சு. அது குறும்பான்னு ஒரு பாட்டு, டிக் 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 அந்த பாட்டு, பூக்கடை சற்று ஓய்வெடுங்கள் முடிஞ்ச உடனே அதே மாதிரி எனக்கு ஒரு அஸ்கல் அஸ்கா ரொம்ப டைம் எடுத்துச்சு அந்த பாட்டு முடிக்கிறதுக்கு. ஃபுல்லாக பேஸ் இது முடிச்சாச்சு, ஆனால் அந்த ஒரு ஃபைனல் ஒரு லைனுக்காகன்ட்டு வந்து மூணு நாள் நாலு நாள்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அந்த லைன். அந்த லைன் முடிச்ச உடனே ஒரு பெரிய சந்தோஷம் ஒன்று இருந்துச்சு. முடிச்சிட்டோம்னு இல்லை, அது அழகாக வந்துச்சு அப்படின்ட்டு அந்த அந்த வரி. இது மாதிரி நிறைய சொல்லிட்டு போகலாம். ஏன்னா நான் நூற்றுக்கணக்கான பாட்டு சொல்லுவேன் இது மாதிரி. எனக்கு எனக்கு நீங்கள் கேட்ட ஒரு கேள்வி ரொம்ப அழகான ஒரு விஷயம் இருந்துச்சு. எனக்கு என்னோட ஜேர்னியோட மகிழ்ச்சியை நான் எங்க வைப்பேன்னா ஒவ்வொரு பாடலையும் அதை அதை எழுதுற அந்த ப்ராசஸ் இருக்குல்ல, அந்த எழுதுற ப்ராசஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப என்ஜாய் பண்ணுவோம். அதை எழுதி முடிச்சிட்டோன்றதோட அதை எழுதிக்கிட்டு இருக்கும்போது இருக்கிற அந்த அப்பதான் என்னோட ஒரு ரொம்ப ஒரு பீக்கான ஒரு இதுல இருப்பேன், எப்பவுமே ஹாப்பினஸ்ல இருப்பேன். ஸோ அது அது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ப்ராசஸ். ஒரு பாட்டு எழுதுறோம் இல்லை ஒரு வசனம் எழுதிட்டு இருக்கோம், ஒரு உலகத்துக்குள்ள உள்ள போறோம் அப்படின்றது வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். சூப்பர் சார். ஏன்னா சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஒரு விஷயம் இருக்கு. இப்போ நீங்கள் சொல்லும்போது இரும்பிலே ஒரு உதயம் வந்து அஞ்சு வெர்ஷன் எழுதுறீங்க, அஞ்சு டிராஃப்ட் எழுதுறீங்க, அதுலேருந்து சில சில விஷயங்கள் வந்து அங்கே பாட்டாக வந்ததுன்ற மாதிரி. ஸோ ஒரு பாட்டு ஒரு காதல் பாடனே வச்சுக்கலாம். ஸோ ஒரு சுச்சுவேஷன்லாம் சொல்லிட்டாங்க, ஸோ இது போதும் அப்படின்ற ஒரு ஒரு மைண்ட் செட் வந்து எப்போ வரும் இந்த பாட்டுக்கா எழுதும்போது? நான் வந்து ரொம்ப பர்ஃபெக்ஷனிஸ்ட் கிடையாது. ஓகே, நான் வந்து ஆனால் எழுத ஆரம்பிக்கும் போதே நான் வந்து என்னன்னா ஒவ்வொரு ஒரு வெர்ஷன் ஃபுல்லாக எழுதிட்டு இது வேணாம் திருப்பி இன்னொரு வெர்ஷன் எழுதலாம் அப்படின்னா கிடையாது. நான் எழுதும் போதே ஒவ்வொரு வரியும் வந்து அடுத்தடுத்த வரியோட வச்சுட்டு பண்ணிட்டே இருப்பேன். வேணாம் நான் ப்ரீவியஸ் வரியை தூக்கிடுவேன். ஸோ அப்படியே ஒரு மாதிரி ரிகர்சிவ் ப்ராசஸில் அப்படியே ஜஸ்ட் கிடக்கிடக்கிடன்னு போயிட்டு இருக்கோம். ஒன்ஸ் என்னோட கடைசி வரி எழுதி முடிச்சிட்டேன்னா நான் திருப்பி ஓவராலாக பார்க்கக்கூட மாட்டேன், பிகாஸ் எனக்கு அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்னு தெரியும், நான் அதை வச்சு தான் பிளான் பண்ணிடுவேன். அவ்வளோதான், அதுக்கப்புறம் நான் டேரக்டருக்கு அனுப்பிடுவேன். அவ்வளோ தான் என்னோட சாட்டிஸ்ஃபேக்ஷன். பிகாஸ் ஐ ட்ரஸ்ட் இன் மை ப்ராசஸ். நான் எப்படி எப்படி பண்ணுவேன்னு சொல்லி, ஏன்னா ஒவ்வொரு லைன்க்கும் நான் நியர்லி ஒரு தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு நூற்றுக்கணக்கான வரி யோசிச்சுட்டு இருப்போம். அந்த வரி மாறிக்கிட்டே இருக்கும். சரி இப்படி வேணுமா, சரி வேணாம், இது வந்து காதலின் தேடல் போடலாம் வேணாம், இது கேட்ட மாதிரி இருக்குது, இது வாழ்வின் தேடல் போடலாமா வேணாம், அது ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்குது, இல்லை இது வந்து உயிரின் தேடல்னு போடலாமா, உயிரின் தேடல்ன்றது மேபி ஓகே ஆனால் இதுவும் கேட்ட மாதிரி இருக்குது, வேறு என்ன போடலாம், இப்படி நான் தேடிகிட்டே போட கிட கிடக்கிடன்னு அடிச்சுட்டு இது மாதிரி ஒவ்வொரு வரி எழுதும் போதும் அது நிறைய இதை அடிச்சுட்டு ஒரு லைன் ஒன்று போடும்போது அது வந்து எனக்கு அங்கேயே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரும். அடுத்தடுத்தது போகும்போது மோஸ்ட்லி பாட்டை முடிச்சிட்ட உடனே ஓகே. அப்புறம் டேரக்டரோ மியூசிக் டேரக்டரோ ஏதாவது சேஞ்சஸ் வேணும்னு சொல்லி கேட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அதையும் நான் பண்ணி கொடுத்துருவேன். ஓகே, ஏன்னா இப்போ நீங்கள் அஸ்கிளஸ்க்கு வந்து பேசும்போது ஒரு வரிக்காக அவனோட ரெண்டு மூணு நாள் எல்லாம் சங்கர் சார் தான் நான் சாட்டிஸ்ஃபை ஆயிட்டேன். நான் ஃபர்ஸ்ட் ரெண்டு வருஷத்தை நான் சாட்டிஸ்ஃபை ஆயிட்டேன் அவர்கிட்ட கொண்டு போய் கொடுத்தேன். ஆனா அவர் வந்து இல்ல இன்னும் வேணும் இன்னும் அது ஒரு வைடா வேணும் அந்த இடத்துல. அது என்னன்னா அந்த அத்தனை மொழியிலும் அதெல்லாமே முடிஞ்ச உடனே அந்த ஏதோ உன்னாலே ஏனோ தன்னாலே உண்மையிலே காதல் கொண்டேனே ஏதோ உன்னாலே என் வாழ்வில் அர்த்தம் கண்டேனின்ற அந்த லைன், இந்த லைனுக்காக தான் நாலு நாள் வெயிட் பண்ணோம். ஓ, நாலு நாள் ஃபுல்லாக ஆல்மோஸ்ட் ஒவ்வொரு நாளும் ஒரு ஃபோர் ஹவர்ஸ் ஃபைவ் ஹவர்ஸ் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அதுக்காக ஃபுல்லாக உட்காந்துட்டு எல்லாம் நிறைய ஆப்ஷன் எழுதிட்டு எதுவுமே ஒர்க் ஆகாது இல்லை சார் நாளைக்கு மீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு நாளைக்கு திருப்பி ஆரம்பிப்போம். ஸோ இது மாதிரி போச்சு அந்த பாட்டுக்கு. சூப்பர் சார். பொதுவாக வந்து மியூசிக் பண்ணும்போது சிலர் வந்து அப்போவே மியூசிக் பண்ணிடுறாங்கன்ற ஒரு விஷயம், சிலர் பிரகமான் சார் மாதிரிலாம் நைட் மியூசிக் பண்ணுவாங்கன்னு இன்டர்வியூஸ்லாம் சொல்லி பார்த்துருக்கோம். சிலர் இந்த கம்போசிங்காக வேறு கண்ட்ரி போகலாம் இல்லை ஊர் பக்கம் போகலாம் அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்குல்ல. ஸோ அதே மாதிரி தான் லிரிசிஸ்ட்டுக்கும் சில இன்டர்வியூஸில் சொல்லி கேள்விப்பட்டதை வச்சு கேட்குறேன் சார். உங்களுக்கு எப்படி சார், எது எந்த இடம் இல்லை எப்படியான ஒரு அட்மாஸ்பியர் இருந்தால் உங்களுக்கு மோர் கம்ஃபர்டபுள்? மோர் கம்ஃபர்டபுள்னு கேட்டிங்கன்னா ப்ரைவசி தான், என்னோட ரூமை இதில் உட்காந்துட்டு நான் தனியாக எழுதுறது தான் ரொம்ப மோஸ்ட் கம்ஃபர்டபுள். என்னோட ஆஃபீஸில் என்னோட ரூமில் உட்காந்து நான் எழுதுறது, அவர் வீட்டில் உட்காந்து நான் எழுதுறது. இதை தவிர்த்து அதுக்கு அடுத்தது கொஞ்சம் பக்கத்து கம்ஃபர்டபுள்னா ஒரு காஃபி ஷாப் சொல்லுவேன். காஃபி ஷாப்பில் நிறைய ஒரு பஸ் இருந்துகிட்டு இருக்கிற சமயத்தில் நாங்கள் உட்காந்து எழுதிட்டு இருக்கிறது. ஆனால் எனக்கு இது வந்து ரொம்ப அது மாதிரி ஒரு கம்ஃபர்ட் பார்க்குற ஒரு இது கிடையாது, ஏன்னா இது டைம் வேஸ்ட் பண்ணி தான் நிறைய இது. ஸோ எல்லாத்துலேயும் எழுதியிருக்கேன், எங்கே எழுதாத இடமே இல்லை. ஆல்மோஸ்ட் எங்க ரோட்ல டிராஃபிக்ல போயிட்டு இருக்கிற சமயத்துல பாட்டு எனக்கு லைன்ஸ் தோணும் போது வண்டியை சைட்ல நிறுத்திட்டு ரெக்கார்ட் பண்ணிட்டு திருப்பி கிளம்புவேன், ஜஸ்ட் எழுதிட்டு கிளம்புவேன். ஆர் என்னோட டிரைவர் ஓட்டிட்டு இருக்கும்போது சைட்ல உட்காந்து நான் எழுதிட்டு போவேன் டிராஃபிக்ல. ரெக்கார்டிங் ஸ்டுடியோஸ்ல உட்காந்து எழுதியிருக்கேன்.
சலூனில் வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது எல்லாம் என் பையன் முடிவெட்டிட்டு இருப்பான், நாங்கள் வெளியில் உட்காந்து எழுதிட்டு இருப்பேன். எனக்கு எழுதின பாட்டு ஏதாவது சொல்லலாமா சார்? பாட்டு ஞாபகம் இல்லை, நிறைய எழுதியிருக்கேன் அந்த மாதிரி. அங்கே சலூனில் ஃப்ளைட்டில் நிறைய பாடல் எழுதியிருக்கேன். ஏன்னா நிறைய ட்ராவல் இருந்துகிட்டே இருக்கும், ஹைதராபாத் மும்பை மாற்றி மாற்றி போயிட்டுருப்பேன் ப்ராஜெக்ட்ஸ்க்காகன்னு. அதெல்லாம் அழகாக போகிற அந்த ஒரு 1 hour ஒரு பாட்டை முடிக்கிறது, திருப்பி வர அந்த 1 hour இன்னொரு பாட்டை முடிக்கிறதுன்ற மாதிரி ஸ்கெட்யூல் பண்ணி வச்சுருப்பேன். சில வீக்கில்னா அந்த வீக்கில் ஒரு 17-20 பாட்டு இருக்கும் முடிக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு, எல்லாம் லிஸ்ட் இருக்கும், ஒன்று டக்கு 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 டிக் பண்ணிட்டு வந்துருப்பேன். ஸோ அது மாதிரி நிறைய அதான் அதுக்கு வந்து இந்த இடத்துல தான் எழுதணும், இப்போ தான் என்னால் எழுத முடியும், இந்த டைம்ல தான் எழுத முடியும்னு நான் வச்சா முடியாது. ஓகே, ரஹ்மான் சார் கூட போய் உட்காந்தா எல்லாம் மாறி போயிடும். அவர் நைட்டில் 2 o'clock உட்காந்துட்டு பாட்டு எழுதிருப்பேன். ஓகே, ஏலே கிச்சாம் பாட்டுன்னு நினைக்கிறேன், நைட்டு 12 o'clock டியூன் கொடுத்துட்டு 12:00 to 1 o'clock ஏதோ டியூன் கொடுக்குறாரு. கொடுத்துட்டு எப்போ கொடுப்ப லிரிக்னு கேட்குறாரு, உங்களுக்கு எப்போ வேணும் அப்படின்னு கேட்டேன். கல்ல பண்ணிடலாமா, அதில் ஒரு 6 o'clock அப்படி பண்ணிடலாமா அப்படின்னாரு. சரி சார் பண்ணிடலான்ட்டு நான் அப்போ தைரியமாக சொல்லிட்டு போயிட்டு நைட் 2 o'clock 6 o'clockக்குள்ளே ஃபுல்லாக உட்காந்துட்டு அந்த லைன்ஸ் எல்லாம் எழுதிட்டு பாட்டை ஃபுல்லாக எல்லாம் முடிச்சுட்டு காலைல அவர் வந்தப்போ ஒரு வெர்ஷன் ரெடியாக இருந்துச்சு, சப்மிட்டட் சார் அப்படின்னு. ஸோ அதனால டைமு பிளேஸ் எல்லாம் வந்து அதெல்லாம் ரொம்ப லக்ஸரி ஆக்சுவலி, அதெல்லாம் ரொம்ப கம்ஃபர்டபுள். நீங்கள் கேட்டதுனால இந்த இடங்கள் எழுதலாம், இல்லைனா எங்கனாலும் எழுதலாம். ஓகே, ஸோ ராஜமௌலி சார் கூட, ராஜமௌலி சார் விஜயேந்திரன் அவங்க அவங்க ஃபேமிலின்னு தான் சொல்லுவாங்க, அவங்க ஃபேமிலியோட நீங்கள் ஒர்க் பண்ண டைம்லாம் எப்படி இருக்கும்? ஸோ அது எப்படி ரொம்ப கம்ஃபர்டபுளாக வச்சுப்பாங்களா, எப்படி அது? ரொம்ப கேஷுவலாக இருக்கும், ரொம்ப பிளான்டாக இதுவானா எதுவுமே இருக்காது. ரொம்ப ஒரு ஒரு யதார்த்தமாக இருக்கும் அவங்களோட, ஒரு திரைப்படத்தில் வேலை பார்க்குறோன்ற ஒரு உணர்வு இருக்காது. அது ஒரு ஃபேமிலி கெட் டுகெதர், போயிட்டு அவங்க எல்லாரும் கூட நல்ல கதை பேசிட்டு திருப்பி வந்தோன்ற மாதிரியான ஒரு ஃபீலிங் தான் இருக்கும். இது பாகுபலி நானி ஒர்க் பண்ண ஆரம்பிச்சதுலேருந்து பாகுபலி ஒவ்வொரு படத்துலையும் அவங்க கூட ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போதும் இதே ஃபீலிங் தான் அவங்க கொடுப்பாங்க, அந்த வார்ம்த் ஒன்று கொடுப்பாங்க. எத்தனை பேர் அங்கே இது பண்ணிட்டு இருந்தாலும் கூட்டமாக இருந்தாலும் அவங்க எல்லாம் சாப்பிடும்போது கார்க்கி எங்க கூட வாங்கன்னு சொல்லிட்டு எங்க கூட வச்சுட்டு அவங்க எல்லாம் ஃபுல்லாக ஃபேமிலியாக சேர்ந்து உட்காந்துட்டு சாப்பிடுவாங்க. எப்போ எது இங்கே வந்தாலும் இங்கே வந்திருக்கேன், சென்னைக்கு வந்திருக்கேன், இது வந்திருக்கேன்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்க. ஸோ அது மாதிரி ரொம்ப ஒரு அதான் அவங்க கூட ஒரு ஒரு அந்த ஒரு மூவி இண்டஸ்ட்ரியில் இருக்கிற ஒரு அது மாதிரியான ரிலேஷன்ஷிப் இல்லை எனக்கு. ஓகே, எப்போ சமீபமாக அவர்கிட்ட பேசுனீங்க? அண்மையில் பேசுகிறோம் ராஜமௌலி சார் கிட்ட. இங்கே இந்தியா வந்துட்ட உடனே அவங்க ஆஸ்கர் வாங்கிட்டு இந்தியா வந்த உடனே பேசிகிட்டு இருந்தேன் அவர்கிட்ட. ஓகே, கீரவாணி சார் கூட நிறைய பேசிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அவர் கூட ஒரு படம் வேலை பார்த்துட்ருக்கேன், சந்திரமுகி செகண்ட் பார்ட் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். அதில் பாடல்கள் வேலை பார்க்கும்போது நிறைய கதைகள் சொல்லிட்டு இருந்தார், நிறைய பேசிகிட்டு இருந்தேன். ஸோ ஒரு ஸ்கிரிப்ட்லேருந்து இன்னொரு ஸ்கிரிப்ட், அதாவது ஒரு ஜானர் டு இன்னொரு ஜானர், அந்த ஃபிசிக்கலாக இல்லாமல் மென்டலாக போகிறதுன்றது எவ்வளோ பெரிய தாட் ப்ராசஸ்? பெரிய தாட் ப்ராசஸ், பெருசுன்னு நினச்சேனா பெருசு, ரொம்ப ஈஸின்னு நினச்சா ஈஸி. இப்போ ஒரு 7 படம் பேரலாக பண்ணிகிட்ருக்கேன், டைலாக்ஸ் 7 படம் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ பேரலாக. அதாவது ஒரு நாளில், ஒரே நாளில் 7 படமும் நான் மாற்றி மாற்றி பண்ணிகிட்ருக்கேன். காலையில் ஒரு 2 hours இந்த ஒரு படம், அதை முடிச்சுட்டு அடுத்த படத்துக்கு ஒரு ஸ்கெடியூல் போகிறாங்க, அவங்களுக்கு அதை கொடுக்கணும். இன்னொரு படத்தோட ஒர்க்லேருந்து ஒன்று வரும், ஒரு சின்ன ஒரு ஷீட்டு, ஒரு டைலாக் சேஞ்ச் வரும், அது வரும். ஸோ இது மாதிரி 7 படமும் ஒரே டைமில் பண்ணிகிட்ருக்கேன். எல்லாமே வெவ்வேறு ஜானர், எதுவுமே எந்த 2 படமும் ஒரே ஜானர் இல்லை. ஒன்று பீரியடு, ஒன்று வந்து ஃபேண்டசி, ஒரு பீரியட் ஃபேண்டசி, இன்னொன்று வந்து ஒரு சூப்பர் ஹீரோ இது, இன்னொன்று வந்து ஒரு கைண்ட் ஆஃப் மியூசிக்கல், இன்னொன்று எல்லாமே டிஃப்ரெண்ட் ஜானர். ஆனால் அந்த மைண்டை வந்து ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக வச்சுக்கணும், அமைதியாக வச்சுக்கணும், ரொம்ப ஒரு எந்த டென்ஷன் இல்லாமல் அமைதியாக இருக்கும்போது அழகாக ஷிஃப்ட் பண்ணிட்டு போகும்போது அது ரொம்ப இது தானே, ஓகே அந்த வேர்ல்டு தானே, அந்த வேர்ல்டு நான் தான் க்ரியேட் பண்ணியிருப்பேன். ஸோ எனக்கு தெரியும் அந்த வேர்ல்டில் என்ன நடக்கும், எப்படி பேசுவாங்க, என்ன சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதை வேகமாக அதை முடிச்சுட்டு கொடுத்துட்டு அவங்களுக்கு அனுப்பிட்டு அடுத்த ஒர்க்குள்ளே அப்படி ஜஸ்ட் மூவ் பண்ணிடுவேன். ஸோ மைண்டு நம்மளோட கண்ட்ரோலில் இருக்கிற வரைக்கும் அது சந்தோஷமாக இருக்குது. அது கஷ்டம்னு நினச்சா, ஐயோ எப்படி இந்த ப்ராஜெக்டையும் முடிச்சு அது வேறு ஜோனர், இது வேறு ஜோனர், அதுவும் இதுவும் கன்ஃபியூஸ் ஆயிரும்ன்ட்டு நான் நினச்சேனே என்னால் பண்ண முடியாது. இல்லை எனக்கு என்ன, இப்போ ராஜமௌலி இப்போ விஜயதா பிரசாத் சார் எழுதுறாங்க, ஸோ அவர் கண் ஒரு படைச்ச ஒரு உலகம், அதுக்குள்ளே அவர் ட்ராவல் ஆகிறாரு, ராஜமௌலி சார் அதை விசுவலைஸ் பண்ணுறாரு, அதனால் அதுக்குள்ளே அவர் ட்ராவல் ஆகிறாருன்றது ஒன்று. இப்போ நீங்கள் இங்கேருந்து போய் அந்த கதைக்குள்ளே உங்களை நீங்கள் புகுத்திக்கிறதுன்றது சேலஞ்ச் இல்லையா? அதுதான் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஆனால் நீங்கள் 7 படம் ஒரே டைமில் வேலை செய்கிறேன்னு சொல்கிறீங்களே சார். ஆமாம், புரிதல் தான், அவங்க எல்லாருக்கூட இருக்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் எனக்கு ஃபஸ்ட்டு அதுதான். முதல் ஒரு 2-3 இது டைம் ஆகும், ஒரு டைரக்டர் கூட எனக்கு பேசும்போது நான் ஒரு டைலாக் எழுதி அவங்க அதை பார்த்து அவங்களுக்கு அது ஒர்க் ஆகுதா ஒர்க் ஆகலையா, அந்த ஸ்டைல் ஒர்க் ஆகலையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து லேட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இவங்க புஷ்கர் காயத்ரி கூட விக்ரம் வேத ஆரம்பித்தேன், ஒர்க் பண்ண டைலாக் பண்ண ஆரம்பித்தேன். ஒரு 2 சீன் நான் வந்து கொடுத்தேன் அவங்களுக்கு, வந்து தேவர் நாட் டிடன் லைக் திஸ் என்னோட ஜானர், என்னோட ஸ்டைல் ஆஃப் ரைட்டிங் அவங்களுக்கு இது பண்ணலை. ஸோ அந்த ப்ராஜெக்ட் வீடன்ட் கண்டினியூ அதை பண்ண முடியல. இது ஒரு 1 or 2 மீட்டிங்ஸில் தெரிஞ்சிடும். ஓகே, நமக்கு வந்து நம்ம ஸ்டைல் அவங்களுக்கு பிடிக்குதா, அவங்க ஸ்டைல் நமக்கு பிடிக்குதான்ற அந்த ஒரு திங் வந்து, அந்த அடாப்டபிலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஒன்ஸ் அதை பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா நம்ம ரொம்ப ஈஸியாக
அவங்க அவங்க இதான் இப்படிதான் இவங்க எதிர்பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். சங்கர் சார் ஒரு டைலாக் கேட்டாங்கன்னா இது மாதிரி டைலாக் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க, ராஜமௌலி சார் இப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை தெரிஞ்சுக்கிட்டு பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். ஓகே, ஏன்னா இப்போ டிரான்ஸ்லேட்டுன்னு இல்லாமல் டிரான்ஸ்கிரியேட்ன்ற ஒரு விஷயம் தான் இப்போது சூப்பராக நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றது. இப்போ நீங்கள் ஒரு இன்டர்வியூலுமே சொல்லியிருந்தீங்க, புஷ்பாவோட அவரோட மேனரிசம் வந்து மற்ற லாங்குவேஜில் இல்லாத ஒரு விஷயம் தமிழில் பண்ணியிருப்போம், அந்த ரா வராத ஒரு விஷயம்லாம் இருந்ததுன்றது. ஸோ அது அது ரொம்ப அழகாக ஒர்க் ஆச்சு. ஸோ இந்த ஐடியா எப்படி உங்களுக்கு தோணுச்சு? சுகுமார் சாரோட ரெஸ்பான்ஸ் என்னவா இருந்தது? ஆக்சுவலி சுகுமார் சாருக்கு படம் வர வரைக்கும் கைண்ட் ஆஃப் ரொம்ப தெரியாது இது மாதிரி பண்ண போறேன், நான் முடிச்சுட்டு டப்பிங் முடிச்சுட்டு இது மாதிரி ஒன்று பண்றேன்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்க அசிஸ்டன்ட் டைரக்டர் சொன்னதுக்கப்புறமா அவரும் ஹி வாஸ் ஹி லவ்ட் இட். ஆக்சுவலி ரொம்ப நல்லா இருக்கு, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு இந்த ஐடியா அப்படின்ட்டு. அல்லு அர்ஜுன் சாருக்கு ரொம்ப பிடிச்சிச்சு, அவருக்கு தெலுங்கு விட தமிழ் வந்து எனக்கு அவ்வளோ நல்லா இருக்கு, கேட்கும் போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது அந்த இது பண்ணியிருக்கு ஒர்க் எல்லாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் டப் பண்ணிட்டு இருக்கும்போது எழுதி டைலாக்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அது ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஸ்லாங் இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைச்சேன். அந்த ஸ்லாங் கூட சேர்த்து இன்னொரு ஒரு கேரக்டர் அடிஷ்னலாக இருந்தால் இங்கே பேசும்போது இன்னும் நல்லா இருக்கும், யூனிக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஐ ஜஸ்ட் தாட். ஸோ எனக்கு அந்த அந்த ஒரு லிஸ்ட் போன அந்த ரா இல்லாமல் இருக்கிறது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அந்த டிசிஷன் எடுத்துகிட்டு டப் பண்ண ஆரம்பிச்சிட்டோம், ஒரு ஃபஸ்ட்டு ஃபியூ ஒரு ரீல் ரெண்டு ரீலில் முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தா எல்லா இடத்துலையும் ஒரு ரா இருக்கு, ஓகே கொண்டா ரெட்டி இந்த ரெட்டி அந்த ரா இது ஃபுல்லாக எல்லாத்துலேயும் ரா இருக்கு. ஸோ செம்ம சேலஞ்சிங்காக இருந்துச்சு. ஆக்சுவலி நான் ரொம்ப தேங்க் பண்ணோம் வந்து ஷேகர், அவர் பியூட்டிஃபுல்லாக பண்ணார் அது ஃபுல்லாக. அதை சொன்ன உடனே அவர் அவர் செம்ம ஒரு சேலஞ்ச் கொடுத்தா அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த பண்ணுறதுக்கு, எத்தனை வாட்டினாலும் பண்ணுவார் உட்காந்து. ஸோ பியூட்டிஃபுல்லாக அதை அதை எக்ஸிக்யூட் பண்ணார். அது சொன்னது ரா இல்லை அப்படின்ன உடனே அது சொல்கிற மாதிரியும் இருக்கணும் சொல்லாத மாதிரியும் இருக்கணுன்றத ரொம்ப அழகாக கொண்டு வந்தார். அது ஹியூமருக்கும் ரொம்ப அழகாக ஒர்க் அவுட் ஆச்சு, அந்த ஒரு ஒரு மாதிரி ரா ரஸ்டிக் ஹியூமருக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஏன்னா இவர் நீங்கள் ஒர்க் பண்ணும்போது இப்போ பாகுபலி சரி ட்ரிபிள் சரி டைலாக் ப்ளஸ் சாங்ஸ் அதை கம்ப்ளீட் பேக்கேஜாக தான் நீங்கள் உள்ளே போகிறீங்க. இதில் வந்து விவேகா சார் வந்து ஒர்க் பண்ணியிருப்பாங்க, ஆல்ரெடி டிஎஸ்பி சாருக்கும் விவேகா சாருக்கும் ஒரு நல்ல நிறைய ஹிட் சாங்ஸ் கொடுத்துருக்கேன், அந்த காம்பினேஷனில் அது வருது. ஸோ சுகுமார் சார் உங்களை இப்படி கூப்பிட்டதுக்கான விஷயங்கள் என்ன, எப்படி இது நடந்தது, நீங்கள் எப்படி உள்ளே போனீங்க? எனக்கு படம் எல்லாம் முடிச்சிட்டாங்க, ஆல்மோஸ்ட் முடிச்சுட்டு டப்பிங்க ரெடின்ற அந்த டைம்ல தான் வந்து கூப்பிட்டு படம் ரெடியா இருக்கு வந்து பாருங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்ப பாட்டு ஏற்கனவே முடிஞ்சிருச்சு, பாட்டு எல்லாம் இருக்குல்ல இருக்கு. அப்ப அப்ப அந்த சமயத்துல யார் டப் பண்ண போறாங்கன்னு உங்க டிசைட் பண்ணல படம் ஆரம்பிக்க. ஸோ அதனால வந்து வந்து பாட்டெல்லாம் முடிஞ்சிருச்சு, டயலாக்ஸ் மட்டும் தான் நீங்க பண்றீங்க, நாங்க பண்றேன் அப்படின்னு. ஆனால் ரொம்ப நல்ல காம்பினேஷன் ஆக்சுவலி டிஎஸ்பி அண்ட் விவேகா, அவங்க நிறைய ஹிட்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க, அவங்க ரெண்டு பேருக்கும் ரொம்ப நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. ஆக்சுவலி எனக்கு அந்த படத்தில் ஒரு பாட்டு பண்ண சொல்லி கேட்டாங்க, ஊ சொல்றியா சாங் வந்து என்ன பண்ண, அந்த பாட்டு மட்டும் பண்ணல, அந்த பாட்டு மட்டும் உள்ள போகும்போது தான் லாஸ்ட்டாக பண்ணாங்க. இல்லை நான் வந்து அவங்க ரெண்டு பேரும் எல்லா பாட்டும் பண்ணியிருக்காங்க, அவங்க எல்லா பாட்டும் பண்ணட்டும், அந்த காம்பினேஷன் வில் பி குட், நான் ஒரே ஒரு பாட்டு மட்டும் பண்ணேன் இட் ஒன்ட் பி குட்னு சொல்லிட்டு நான் பண்ணலன்னு சொல்லிட்டேன். ஆனால் அந்த ஒரு பாட்டு மட்டும் எனக்கு கேட்டாங்க. சூப்பர். ஏன்னா நீங்கள் கரெக்டாக அந்த ஊ சொல்றியா ஊ சொல்றியாவே இந்த குஷியில் நீங்கள் அந்த லைனை யூஸ் பண்ண லைனை யூஸ் பண்ணியிருக்கேன். கரெக்ட், ஆமாம், ஓகே. அது அழகாக வந்துச்சு அங்கே, ஓகே கண்மணியின்னு முடியறதுக்கு முன்னாடி எஸ்ஆர்னு சொல்லிட்டு போடுறதை விட இது இன்னும் அழகா இருந்துச்சு. ஓகே, ஏன்னா அந்த அந்த படத்துக்கு வந்து சாங்ஸ் வந்து மிகப்பெரிய ஒரு ப்ரொமோஷனல் ஃபேக்டராக இருந்துச்சு, அவர் டிஎஸ்பி சாரும் வேக சார் ஒர்க் பண்ணது. ஸோ புஷ்பா டூக்கான வேலைகள் ஏதாவது ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? புஷ்பா டூக்கு ஜஸ்ட் ஒரு டீசருக்கான ஒர்க் மட்டும் தான் பண்ணுவோம், மற்றபடி படம் இப்போ ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க, முடிச்சதுக்கு அப்புறம் கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, ஏன்னா இப்போ தமிழ் சினிமாவில் ஒரு கமர்ஷியலாக ஒரு 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 படம் வருது, ஒரு பெரிய ஹீரோ படம் வருது அப்படின்னா, இப்போ சங்கர் சாருக்கு எப்படி சுஜாதா சார் இருந்தாங்களோ அந்த மாதிரி இப்போ ஒரு ரைட்டர் இல்லையோ அப்படின்ற ஒரு விஷயம் கமர்ஷியல் ஆஸ்பெக்டில் பார்க்குறது அப்படின்றது. ஸோ இப்போ நீங்கள் தெலுங்குல ஒர்க் பண்ண படங்கள், இப்போ நீங்கள் கேப்டன் மில்லர் ஒர்க் பண்ணுறீங்க இல்லையா, கேப்டன் மில்லர் சூர்யா சாரோட கங்குவா ஒர்க் பண்ணுறீங்க, ஸோ அந்த இடத்த ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கான விஷயங்கள் வந்து யார் இருக்காங்கன்றது சும்மா ஃப்ரெண்ட்ஸாக நாங்கள் டிஸ்கஸ் பண்ணும்போது ஒரு விஷயம் தோணும். இல்லைங்க, நீங்கள் எதுவுமே அதை குவெஸ்டனே இல்லை பேசிக்லி, ஏன்னா யாராலையும் ரீப்ளேஸ் பண்ண முடியாது அப்படி தான். ஏன்னா ஒவ்வொருத்தங்களும் அவ்வளோ யூனிக், அவங்க வே அவங்க யோசிக்கிற விதம், சுஜாதா சார் மாதிரியான ஒரு தாட் ப்ராசஸ் அவர், அது வந்து அவரோட தாட் ப்ராசஸ்ன்றது அவர் மட்டும் இல்லை, அவர் அவரோட முழு அனுபவம், அவரோட வாழ்க்கையில் கிடைச்ச அனுபவம், அவர் படித்தது, அவர் கற்றுக்கிட்டது, அவர் யோசிக்கிற விதம், இதெல்லாமே வந்து கண்டிப்பாக இன்னொருத்தரால் அதை அவரை ரீப்ளேஸே பண்ண முடியாது. நாமத்துக்குமார் எப்படி யோசிச்சுட்டு அவரோட வரிகள் எப்படி இருக்குமோ, அவரோட ஸ்டைல் எப்படி இருக்குமோ, இன்னொருத்தர் மாதிரி எழுதுறதுக்கு சும்மா ட்ரை பண்ணலாமே தவிர்த்து, ஆனால் அவரோட ஹோல் தாட் ப்ராசஸை இன்னொரு ஒரு பர்சனாக ரீப்ளேஸ் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி தான், ஏன்னா இப்போ நிறைய ரைட்டர்ஸ் ஜெயமோகன் சார் மாதிரி எஸ்ரா சார் மாதிரி எல்லாம் இருக்காங்க, ஆனால் ஒரு கமர்ஷியல் ஆஸ்பெக்டில் பார்க்கக்கூடிய விஷயங்கள் வந்து ஒரு நல்ல காம்பினேஷனாக. இல்லை, நமக்கு எல்லா மாதிரி ரைட்டர்ஸும் வேணுங்க, நமக்கு அதுதான் ரொம்ப முக்கியம், நம்ம ரைட்டர்ஸ் வேணும் ஃபஸ்ட்டு. கரெக்ட், ரைட்டர்ஸ் இருக்காங்கன்னு ஃபஸ்ட்டு சந்தோஷப்படணும். நம்ம இத்தனை டிஃப்ரெண்ட் ரைட்டர்ஸ் வந்து இப்போ வர ஆரம்பிச்சிருக்காங்க, இந்த சொசைட்டி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரைட்டர்ஸை மதிக்க ஆரம்பிச்சிருக்கு நம்ம ஃபிலிம் இண்டஸ்ட்ரின்றது. திருப்பி ஆஃப்டர் ஒரு பெரிய சைக்கிள் திருப்பி கதைகள் வசனங்கள் இதுக்கு ரைட்டர்ஸ் வேணும், அவங்க இருந்தால் தான் ஆழமாக இருக்கும், அவங்க இருந்தால் தான் சரியாக இருக்கும்னு சொல்லிட்டு
ஸோ எல்லா மாதிரி ரைட்டர்ஸும் வரட்டும், வந்துட்டு அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க வந்து அந்த கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்ஸ்க்கு வேணுமா இல்லை இதுதான் கரெக்டாக இருக்குமான்ட்டு அவங்க டிசைட் பண்ணிக்கிட்டோம். ஸோ நல்ல ஒரு ஒரு ஜோனில் இருக்கும் இப்போ. அவர் ஸ்டோரி ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. டயலாக்ஸ் வந்து அந்த சீனுக்கு என்ன வேணுமோ அது ரொம்ப மினிமலிஸ்டிக்காக வேணும்னு சொல்லிட்டு தான் என்கிட்ட கேட்டாங்க. ஸோ அந்த மாதிரி மினிமலிஸ்டிக்காக இருக்கும் அந்த டயலாக்ஸ். சூர்யா சார், சூர்யா படம் கங்குவா படம் நான் அப்படி சொல்ல மாட்டேன். இது வந்து ஃபுல்லாக நல்லா நிறைய டயலாக் இன்டென்சிட்டி இருக்குது, நிறைய ஆக்ஷன் இருக்குது. ஸோ சிவா சார் பேட்டர்னில் சிவா சாரோட ரெகுலர் பேட்டர்லையும் இருக்காது. இருக்காது சிவா சார் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காரு. அவர் அவரையே ரீஇன்வென்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்தில் தான் நான் சொல்வேன். அவரோட ப்ரீவியஸ் படங்களும் பார்த்துருக்கேன், இந்த படத்தோட சில சீக்வன்சஸும் பார்த்துருக்கேன். இது வந்து லைக் சம்திங் ரொம்ப ஃபேண்டாஸ்டிக்காக பண்ணியிருக்காங்க. அந்த ஹோல் திங் வந்து சூர்யா சாரோட பர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும், சிவா சார் அதை ஹேண்டில் பண்ணதாகட்டும், ஸ்டோரி வந்திருக்கிறதாகட்டும், நிறையா நிறைய புதுசு இருக்குது, இதில் புதுமைகள் இருக்குது. டயலாக்ஸும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வந்திருக்கு, நிறைய டயலாக்ஸ். ஸோ பார்க்கலாம் வரும்போது நினைக்கிறேன். சீதாராமன் பற்றி பேசாமல் இருக்க முடியாது. ஸோ அந்த அனுராகவா புரிய அந்த டேரக்டரோட ஃபஸ்ட் டைம் அசோசியேட் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ சாங்ஸுமே பயங்கர ஹிட்டு. ஸோ எல்லா லாங்குவேஜ்லேயும் ஹிட்டு, தமிழில் அந்த நீங்கள் உங்களோட நீங்கள் சொன்ன மாதிரி அந்த கவித்துவமான விஷயங்கள் எல்லாமே அதுவும் இந்த ரீல்ஸில் வந்து நிறைய பேர் அதை வந்து சிலாகிச்சு இப்போ வரைக்கும் பண்ணிட்டு இருக்கிற விஷயந்தான். ஸோ சீதாராமன் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி பேசலாம். எனக்கு சீதாராமம் படத்தில் ஹனு வந்து ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்துட்டாரு. எனக்கு நான் எழுதின ஒரு எழுத்த கூட ஒரு மாதத்தில் நான் டியூன் அனுப்புவார், சிச்சுவேஷன் அவர் சொல்லிடுவார், நான் எழுதிடுவேன், விஷால் ரெக்கார்ட் பண்ணிடுவார், அவ்வளோதான். அவருக்கு அப்புறம் அந்த மீனிங் மட்டும் சொல்லுவேன், ஃபோனில் இது பண்ண சொல்லுவேன், பியூட்டிஃபுல்லாக இருக்குதுன்னு சொல். அதே மாதிரி படமும் இது பண்ணணும்னு டப் பண்ணும்போது எதுவுமே அவர் இன்டர்வியூ பண்ணல, ஃபுல்லாக கம்ப்ளீட் ஃப்ரீடம் ஹீ ஜஸ்ட் கேவ். அதுதான் வந்து எனக்கு அந்த படத்தில் எனக்கு ஃப்ரீடம் நிறைய பேர் கொடுப்பாங்க. அது இல்லாமல் அந்த படத்தில் இருக்கிற அந்த ஒரு கான்டென்ட் அவர் பண்ணியிருக்கிறது, அந்த ஒரு லவ்வை வந்து அவர் ரொம்ப ஒரு பியூரா கொண்டு வந்து காட்டணும், எந்த ஒரு அலங்காரமும் இல்லாமல் ஒரு இதெல்லாம் இல்லாமல் அந்த லவ்வை வந்து பியூரா காட்டணும்னு சொல்லிட்டு அவர் காட்டின அந்த ஒரு இது வந்து அதுதான் எல்லாத்துக்குமே மீனிங் கொடுத்துச்சு. பாட்டுக்கு, வசனத்துக்கு, எல்லாத்துக்கும், ஓவர் மியூசிக்கு, எல்லாத்துக்குமே வந்து மீனிங் கொடுத்தது அதுதான். அந்த அது மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இல்லை, அது மாதிரியான ஒரு கதை இல்லை அப்படின்னா இந்த பாடல்கள் வந்து கனெக்டே பண்ணியிருக்க முடியாது. சும்மா ஓகே பாட்டு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க, ஆனால் அந்த கதையோட அந்த பாட்டு ஒவ்வொரு வாட்டி கேட்கும்போது அந்த கதையோட கனெக்ட் பண்ணிட்டு அந்த அவங்களோட முதல் சந்திப்பை கனெக்ட் பண்ணிக்கிட்டு எல்லாம் பார்க்க முடியுது. ட்ரிபிள் வந்து இப்போ நான் ஆஸ்கரே கிடைச்சிருச்சு நாட்டு நாட்டுக்கு, ஆனால் எனக்கு ரொம்ப பர்சனல் ஃபேவரட் அப்படின்னு நான் நினைக்கிறது வந்து எனக்கு நட்போட சாங் தான் ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பாக. ஸோ ஏன்னா அது ஒவ்வொரு வரியும் நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது இப்போ சும்மா இந்த பாட்டை வந்து ஒவ்வொரு இப்போ ஒவ்வொரு முறையும் கேட்கும்போது சே இது நல்லா இருக்கே, இது நல்லா இருக்கே, இதுக்கு ஆஸ்கர் கிடைச்சிருக்கலாமே அப்படின்ற விஷயங்கள்லாம் வந்து தோணும். ஸோ மேக்கிங் ஆஃப் நட்பு சாங் பற்றி அதை எழுதின ப்ராசஸ் பற்றி பேச, நட்பு தான் ஃபஸ்ட்டு பண்ணோம் அந்த பாட்டு தான். எனக்கு வந்து அந்த பாட்டு ஃபஸ்ட்டு தெலுங்கில் எழுதிட்டாங்க, ரெக்கார்ட் பண்ணல. எனக்கு தெலுங்கில் எழுதின லைனில் ஒரு லைன் மட்டும் ராஜமௌலி சார் சொன்னாங்க, எனக்கு இது மாதிரி இந்த பாட்டு முழுக்க இருந்தால் நல்லாயிருக்கும், ஒரு தூக்கு கயிறுக்கும் மூச்சு காத்துக்கும் இருக்கிற உறவு, ஒரு தூக்கு கை இப்படிதான் வந்து சீதாராம் சாஸ்திரி அவர் எழுதியிருக்காரு. எனக்கு இந்த மாதிரி ஒரு கான்ட்ராஸ்டை ஃபுல்லாக பிடிச்சு பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு மட்டும் இதுதான் சொன்னார். அது அந்த ஃபயர் அண்ட் வாட் கதை தெரியும் எனக்கு. ஸோ அதனால் எந்த சுச்சுவேஷனில் வருது என்னென்ன இருக்குன்னு தெரியும். அதுக்கப்புறம் தான் நான் எழுத ஆரம்பித்தேன். எழுதிட்டு அது அதுவும் ஆல்மோஸ்ட் எதுவுமே கரெக்ஷன் பெருசாக இல்லை. என்ன எழுதணும் ஆல்மோஸ்ட் அவர்கிட்ட போயிட்டு அது ஒரு கல்யாணத்தில் இருந்தாங்க, ஒரு ஃபேமிலி வெட்டிங்கில் இருந்தாங்க. நான் பாட்டு எழுதி முடிச்சிட்டாங்க தான் இருந்தேன். இல்லை எப்போ பார்க்கலாம்னாங்க, நைட் ஃப்ளைட் இருக்குது அப்படின்னாங்க. சரி நாங்கள் ஒரு ஃபேமிலி கல்யாணத்தில் இருக்கோம், சரி நீங்கள் கல்யாணத்துக்கு வாங்கன்னு சொல்லி கல்யாணத்துக்கு கூப்பிட்டாங்க. கல்யாணத்துக்கு போயிட்டு அங்கே ஃபுல்லாக கல்யாணம் நடந்துட்டுருக்கு. நாங்கள் வெளியில் வந்துட்டு ஒரு சேர் அங்கே இருக்கிற சேர்லாம் எடுத்துகிட்டு வந்து கல்யாண ஹாலுக்கு வெளியில் போட்டுக்கிட்டு அங்கே உட்காந்துக்கிட்டு அங்கே படித்து காட்டினேன் லைன்ஸ்லாம். அவர் அப்படி பாடி பார்த்தாரு ஃபுல்லாக கிரவாணி சார், அப்படியே ரொம்ப டைரக்டருக்கு பிடிச்சிச்சு. ஒன்று ரெண்டு வேர்ட் மட்டும் சேஞ்ச் வந்து கேட்டாங்க, அப்படி அங்கேயே பண்ணி கொடுத்துட்டேன். பாட்டு ஓகே அடிச்சு ரெக்கார்ட் பண்ணிட்டோம். எனக்கும் அந்த பாட்டு படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு அந்த அந்த படம் அந்த சாங். ஏன்னா அந்த கான்ட்ராஸ்ட்டை பற்றி பேசுறது மட்டும் இல்லாமல் அதில் நிறைய சயின்ஸ் பற்றி பேசும், இயற்கையிலேருந்து எடுக்கும் நிறைய இதுலேருந்து ஒரு ரெண்டு
டோட்லி கான்ட்ராஸ்டிங் பீப்புள் ரெண்டு பேர் ஒரு ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்கன்னா எப்படி இருக்கும்? அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பில் வந்து யார் யாரை விழுங்குவா அப்படின்ற அந்த ஒரு திங் எப்பவுமே இருந்துகிட்டு இருக்கும். நீ என்ன, அதான் வந்து அந்த தீயும் நீரும் எங்கால எங்காகிலும் பார்த்தது உண்டா, தீ நீருடன் சேருவது உண்டான்னு சொல்லிட்டு ஒரு லைன் வரும். அந்த லைனுக்கான ஒரு பதில் வந்து செகண்ட் சரணத்தில் வச்சிருப்பேன். அங்கே வந்து ஒரு வடிந்தோடும் எரிமலை சாறு கடலோடு கலந்திடும் போது வெளியாகும் ஆவி யார் கொன்ற வெற்றி என்றாகுமோ அப்படின்ற ஒரு லைன். ஸோ ஒரு எரிமலை வந்து ஒரு நெருப்பு, அந்த நெருப்பு வந்து நீருக்குள்ள கலக்கும் போது ஒரு ஒரு ஆவி வெளியில போகுதுல்ல, அந்த வெளியில போற ஆவி யாரோட வெற்றி, நீரோட வெற்றியா இல்ல எரிமலையோட வெற்றியான்னு தெரியாது அப்படின்ற மாதிரி அது கலக்கும். இந்த மாதிரியான ஒரு நிறைய எலிமெண்ட்ஸ் அந்த ஒரு பாட்டுக்குள்ள பேக் பண்ண முடிஞ்சது. ஆனால் அவ்வளோ டெப்த் இருந்துச்சு அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பில், அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பில் அவ்வளோ ஒரு ஒரு மிஸ்ட்ரி இருந்துச்சு. ஏன்னா இப்போ இந்த 15 வருஷம் ஆயிடுச்சுல சார், இப்போ 15 வருஷத்தில் நிறைய மூமெண்ட்ஸ் இருந்திருக்கும், நிறைய ஒரு ஹைஸ் இருக்கும், லோஸ் இருந்திருக்கும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்திருக்கும். ஸோ இந்த 15 வருஷத்தில் இந்த கேள்விக்கு வந்து பதில் அவ்வளோ சீக்கிரம் சொல்ல முடியாது தான், மறக்க முடியாத ஒரு விஷயம் அப்படின்றது வந்து ஏதாவது கொஞ்சம் ஃபில்டர் பண்ணி சொல்லலாமா? ரொம்ப கடினமான ஒரு கேள்வியாக நிறைய எலிமெண்ட்ஸ் இருக்கு இதில். இந்த ஓவரால் திங்கில் ஒன்னே ஒன்று தான் சொல்லணும்னா, இல்லை நீங்கள் சொல்லலாம் சார், மூணு நாள் சொல்லலாம் சார். ஒன்று சொல்கிறேன், முதல் முதல் பாடல் வெளியாகும் போது மலேசியாவில் அந்த பாட்டு வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு. நிறைய பேர் கேட்டு சோஷியல் மீடியாவில் மெசேஜ் போட்டுட்ருக்காங்க. நான் பாட்டு கேட்கல, நான் அது வரைக்கும் பாட்டு கேட்கல, ரெக்கார்ட் பண்ண பாட்டே நான் கேட்கல. எழுதி கொடுத்ததோடு சரி, அப்பா கூட அங்கே மலேசியாவில் இருக்கேன். இன்னும் அன்றைக்கி ஈவினிங் தான் வந்து ஆடியோ லான்ச். ஸோ அப்போ வந்து ஒரு அப்பா வந்து அந்த பாட்டெல்லாம் கேட்கணும், இப்போது எங்கே இருக்குது உன்னோட பாட்டு எங்கே இருக்குன்னு கேட்டார். என்கிட்ட இல்லைப்பா பாட்டு இல்லை, நீ கேட்கலையா அப்படின்னு கேட்கல அப்படின்னு. பாட்டு இப்போ கேட்க முடியுமான்னாரு, நான் யார்கிட்ட கேட்குறதுன்னு தெரில. ஸோ நெட்டில் போயிட்டு பைரட் சைட்டில் போயிட்டு அந்த பாட்டை டவுன்லோட் பண்ணிவிட்டு என்னோட ஃபஸ்ட்டு பாட்டு அதில் தான் டவுன்லோட் பண்ணி கேட்டேன். அப்பாக்கும் போட்டு காட்டினேன் அங்கே ஹோட்டலில். அப்பா அந்த பாட்டு கேட்டுட்டு ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க. நான் அப்பா அதுக்கு முன்னாடி நான் வர வேணாம்னு நினச்சாங்க, பாட்டு எழுத வேணாம் அது என்னோட ஜோன் கிடையாதுன்னு சொல்லிட்டு. எப்பவுமே வந்து அவங்களுக்கு தெரியாது நான் படம் போய் வேலை பார்க்குறேன்னு கூட தெரியாது. ஓகே, பாதி படத்தில் வேலை பார்க்கும்போது தான் அப்பாவுக்கும் தெரியும் நான் அந்த படத்தில் வேலை பார்க்குறேன்னு சொல்லிட்டு. அந்த பாட்டை கேட்கணும்னு அவங்க சொல்லிட்டு கேட்டுட்டு அந்த லைன்ஸ் எல்லாம் கோட் பண்ணிட்டு ரொம்ப அழகாக இருக்குது, சயின்ஸும் லவ்வும் ரொம்ப அழகாக மிக்ஸ் பண்ணியிருக்கேன் அந்த பாட்டில், நல்லா இருக்கு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு பாராட்டினாங்க. அந்த மூமெண்ட் வந்து எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு மூமெண்ட். சூப்பர் சார். இப்போ சார் வேறமுதல் சார் வந்து உங்களுடைய முதல் பாடல் கேட்டு அப்ரிஷியேட் பண்ணாருன்னு சொன்னீங்க. ஸோ அந்த மாதிரி உங்களுடைய பாடல்கள் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு படத்தில் பெரிய படமோ சின்ன படமோ வருதுன்னும் போது நீங்கள் அவர்கிட்ட சொல்லுவீங்களா, இல்லை அவரே பார்த்துட்டு நீ எழுதுனியா அந்த மாதிரி ஏதாவது கேட்பாரா? எப்பவுமே அது மாதிரி நான் சொன்னதில்லை, அது மாதிரி பாட்டு வந்திருக்குன்னு சொல்லிட்டு அவராக கேட்பாரு. அவராக பாட்டை கேட்டுட்டு ரேடியோலையோ இல்லை டிவிலையோ கேட்டுட்டு இல்லை படம் பார்க்கும்போது கேட்டுட்டு இந்த பாட்டு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அவரை அப்ரிஷியேட் பண்ணுவார். ஓகே, நான் ஒரு பாட்டு கூட நான் கொண்டு போயிட்டு இந்த பாட்டு பண்ணியிருக்கேன் பாருங்கன்னு சொல்லி காட்டினதில்லை. காட்டினதில்லை. ஓகே, இந்த மியூசிக் டைரக்டர்னா இந்த லிரிக் ரைட்டர் தான் ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு, ஆனால் நீங்கள் மட்டும்தான் எல்லாரோடையும் ஒர்க் பண்ணுறீங்க. ஸோ இது எப்படி சாத்தியமாகுது? எல்லாரையும் புரிஞ்சுக்கிறது தாங்க எனக்கு ரொம்ப, அதான் சொன்னேன் ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டின்னு ஒன்று சொன்னேன்ல, எனக்கு என்கிட்ட நான் ஒரு ஒரு குணத்தை நான் வந்து ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிக்கும்னா அது அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி தான். ஸோ மற்றதெல்லாம் ரொம்ப டேலண்ட் அது இதெல்லாம் சொல்ல மாட்டேன். அது ஏன்னா என்னோட டேலண்டடாக நிறைய பேர் இருக்காங்க, என்னோட ரொம்ப அழகாக எழுதுகிற நிறைய லிரிக் ரைட்டர்ஸ் இருக்காங்க, எல்லாமே இருக்காங்க. என்னோட ஒரு ஒரு பாசிட்டிவிட்டியை நான் பார்க்குறது வந்து ஒரு அந்த பாசிட்டிவ் அப்ரோச்சும் ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டியும். யார் கூட யாருக்கு அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை நான் வந்து பண்ணி கொடுத்துருவேன், எவ்வளோ டைம் ஆச்சுனாலும் பரவாயில்ல. சிலர் கூட வந்து வேலை பார்க்கும்போது ஒரு 20-30 பல்லவிகள் எழுதணுமா நான் எழுதியிருக்கேன். ஸோ 50 பல்லவிகள் வரைக்கும் எழுதியிருக்கேன் ஒரே பாட்டுக்கு நான். அதில் அது மாதிரிலாம் நிறைய இது பண்ணியிருக்கேன். அதனால் எல்லாருக்கூடையும் எனக்கு ஒர்க் பண்ணுற ஒரு ஒரு இது எனக்கு வந்து இருக்கும். ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த காம்பினேஷன்ன்றது எனக்கு எப்பவுமே வந்து அது இருந்ததில்லை. இப்போ வந்து அவங்க ஹேஷம் அப்துல் வஹாப் அவரோட மியூசிக்கில் வந்து குஷி ஒர்க் பண்ணுங்க, அந்த பாட்டுமே பயங்கரமாக போயிட்டு இருந்த முதல் பாட்டு. உங்களுடைய ஃபேவரட் இன்னும் வரலன்னு சொன்னீங்க. ஸோ மணிஷருடைய படங்களுடைய பேர்லாம் வச்சு இந்த பாட்டு, இது தமிழ்லேருந்து அங்கே வந்ததா இல்லை அங்கேருந்து இங்கே வந்ததா? யாரோட தெலுங்குல இருந்த ஐடியா வந்து டைரக்டரோட ஐடியா தான். சிவா அவர் தான் லிரிக் ரைட்டர் தெலுங்குக்கு. ஓ அவரே? ஆமாம், அவர் தான் எல்லா பாட்டும் அவர் தான் எழுதியிருக்காரு. ஓகே, அவர் வந்து இந்த ஐடியா வந்து என்கிட்ட சொன்னார், இது மாதிரி ஒரு மனிதனோட ஃபேன் வந்து இது மாதிரி போகிறேன், இது மாதிரி பண்ணியிருக்கோம் நாங்கள் தெலுங்குல லிரிக்ஸ்ன்னு சொல்லிட்டு அந்த லிரிக்கும் அனுப்பி வச்சார். நான் வந்து எனக்கு வந்து கொஞ்சம் ஃபஸ்ட்டு டைம் அதை கேட்கும் போது கொஞ்சம் சீஸியாக இருந்துச்சு, சொல்ல எல்லாம் டைட்டில்ஸ் எல்லாம் அடுக்கி வச்சு பண்ணுற மாதிரி இருக்கே, இது ஒர்க் அவுட் ஆகுமா ஒர்க் அவுட் ஆகாதான்னு சொல்லிட்டு தெரியல. நான் வந்து சார் நான் அதை பண்ணுறேன், இந்த வருஷம் நான் பண்ணி கொடுக்குறேன், ஆனால் எனக்கு ஃபேவரட்டாக இன்னொரு ஒரு வருஷம் ஒரு ஐடியா தோணுது நான் அதை பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நான் அந்த இன்னொரு பாட்டு வந்து மணிரத்னம் சார் அண்ட் ரஹ்மான் சார் காம்பினேஷனில் வந்த சாங்ஸோட பல்லவிகள்லாம் இருக்குல்ல, அந்த பல்லவிகள் எல்லாம் ஸ்டிச் பண்ணி ஒரு வெர்ஷன் ஒன்று பண்ணேன்.
அந்த வெர்ஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. எனக்கு எனக்கு பர்சனலாக என்னோட ஃபேவரேட் அதுதான். ஓகே, நான் அதையும் கொடுத்தேன். அந்த வெர்ஷனும் ஆக்சுவலி பாடி பார்த்தாரு, ஏஷியம் ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு சொன்னாரு. ஆனால் டேரக்டர் வந்து, இல்லை சார், எல்லா லாங்குவேஜும் போகிறோம், எல்லா லாங்குவேஜ்லையும் ஒரே லிரிக் வந்தால் தான் நல்லாயிருக்கும், எல்லாம் ஒரு லாங்குவேஜில் மட்டும் தனியாக மாறி இருந்துச்சுன்னா இந்த பாட்டுக்கு வேணாம், மற்ற பாட்டு கூட நம்ம அப்படி பண்ணிக்கலாம், இந்த பாட்டு நம்ம வில் ஹாவ் எல்லாமே யூனிக்காக வச்சுக்கலாம், அஞ்சு லாங்குவேஜில் வரப்போகுதுன்ட்டு ஹி வாண்டட் டு கோ ஃபார் தட். அவரோட ஐடியா தான் அது. மணிசார் இது பாட்டு எதுவும் கேட்டாங்களா? ஏதாவது மணிசார் பார்த்துட்டு ஒரு அவருக்கு அனுப்பி வச்சேன் நான் பாட்டு, அது ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு அப்ளாஸ் எமோஜி மட்டும் போட்டாங்க. ஸோ பேசுறதா கம்மினா மெசேஜும் கம்மி தான் பண்ணலையா சார்? ஓகே, அவருக்காக தான் எமோஜியை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஏன்னா நீங்க வந்து காட்டு விடலையில அழகிய சாங் பண்ணீங்க, அது பண்ணி கடல்ல ஏலக்கிச்சானோ அடியே பண்ணீங்க. ஸோ அதுக்கப்புறம் மணிசார் கூட ஒர்க் பண்ணாததுக்கான விஷயங்கள் என்ன? இல்லை, மணிசார் வந்து அந்தந்த பாட்டுக்கு யார் யார் பண்ணா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியும், கூப்பிடுவாங்க. ஓகே சார். ஏன்னா இந்த 15 வருஷத்துல நீங்க பண்ண விஷயங்கள் தமிழ் சினிமாக்குன்றது ரொம்ப ரொம்ப நிறைய விஷயங்கள். ஸோ அது தாண்டி இப்போ நீங்க டயலாக் அப்படின்னு சொல்லி இன்னொரு விஷயத்த வந்து பயங்கரமா எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ அது போக ஸ்டோரி, ஸ்கிரீன் பிளே, இது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் தமிழுக்காக சில விஷயங்கள், கவர்மெண்ட்டோட சேர்ந்து பண்ற சில விஷயங்கள், எமர்ஜிங் டைரக்டர்ஸ்க்காக ஸ்கிரிப்டிக்ன்ற ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு தேடலை வந்து நிகழ்த்திட்டே இருக்கீங்க. ஸோ உங்களுடைய தேடல் நிச்சயமா வந்து ஒரு வெற்றி பாதையில போய் எல்லாருக்குமான ஒரு வெளிச்சத்தை கொடுக்கறதுக்காக வாழ்த்துக்கள் சார். ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுடைய நேரத்துக்கு. நன்றிங்க. இந்த ஜேர்னி வந்து 15 ஜேர்னி எல்லாருக்கும் இருக்கும், ஃபுல்லாக நிறைய பேர் வந்து நிறைய இதோட நிறைய ஆண்டுகள் வேலை பார்த்துருக்காங்க இருக்காங்க. இந்த ஜேர்னி வந்து ரொம்ப அழகாக்கிறது என்னென்னா, எல்லாம் கூட இருக்கிற ஆட்கள் தான், எல்லாம் கூட வந்து ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. எனக்கு வந்து அதான் நான் உங்க சொன்னேன், அந்த மகிழ்ச்சின்றது வந்து எதுவுமே ஒரு முடிவில் போய் இல்லை, இத்தனை லட்சம் பேர், 1000 பேர் பார்க்குறாங்கன்றதுலாம் இல்லை, இவ்வளவு விருதுகள் வந்துச்சுன்றது இல்லை. அந்த அந்தந்த வேலை பார்க்கும்போது, அதை பற்றி பேசும்போது, இது மாதிரி உங்ககிட்ட இந்த பண்ண இந்த பாதையை வந்து பேசிட்டு இருக்கும்போது இருக்கிற ஒரு மகிழ்ச்சி இருக்குல்ல, இது எல்லாத்தையும் திருப்பி கடந்து வரும். நான் மறந்து போன நிறைய நிகழ்வுகள் எனக்கு ஞாபகம் வருது, நீங்க நிறைய இதை எனக்கு சொல்றீங்க. எத்தனையோ ஆட்கள் இருக்காங்க, எத்தனையோ இசையமைப்பாளர்கள், பாடகர்கள், இயக்குனர்கள், தயாரிப்பாளர்கள், இவங்க எல்லாரோட ஒரு ஒரு அன்பும் இல்லாம இந்த ஜேர்னி வந்து இப்படி இருந்திருக்க வாய்ப்பே இல்லை. ஸோ உங்க மூலமா விகடன், சினிமா விகடன் மூலமா இசையமைப்பாளர்கள், இயக்குனர்கள், பாடகர்கள், நடிகர்கள் எல்லாருக்கும் என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். முத்தையா இயக்கத்தில் ஜி வி பிரகாஷ்குமார் இசையில் ஆர்யா நடிக்கும் காதர் பாட்சா என்ற முத்துராமலிங்கம் ரசிகர்கள் ஆதரவுடன் வெற்றி நடை போடுகிறது.